வாய மூடிக்கோமா, கிருமிகளை பரப்ப உனக்கு விருப்பம் இல்லதானே? இந்தா, இருமல் வந்தாலும் தும்மல் வந்தாலும் இதையே பயன்படுத்து. பயன்படுத்திட்டு குப்பை தொட்டில வீசிடு. போ, உன் தங்கைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா. கிருமிகளை சுவாசிக்காம இருக்க இத போட்டுக்கோ. ஆனா நான் பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருப்பேம்மா, வெளிய ரொம்ப சூடா இருக்கு. உனக்கும் நோய்வாய்ப்பட விருப்பம் இருக்கா? அம்மா சொன்ன மாதிரி செய்யறான். முகக்கவசம் இல்லாட்டி துணியை பயன்படுத்தி நம்ம மூக்கையும் வாயையும் மறைச்சுக்கலாம். அம்மா சொல்லிருக்காங்க, நம்ம கையால முகத்தையும் கண்ணையும் தொடக்கூடாது. ஒருவேளை தொட்டா நம்ம கையில உள்ள கிருமிகள்னால நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கழிவறைய பயன்படுத்தின பிறகும் கைய சோப்பால கழுவுறது ரொம்ப முக்கியம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும். அப்போதான் நோய் வராம பாத்துக்க முடியும். இனிமே இப்பெல்லாம் பண்ணாத. தங்கச்சி என்ன சாப்பிட போறா? எல்லாம் என் தப்பு. அம்மா, நான் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட. இந்தா, தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோ. நீ என்னப்பா செஞ்ச? நீ என்னப்பா செஞ்ச? அண்ணா, என்ன நடந்தது? எப்படி இருக்க தங்கச்சி? இன்று நலமாக இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இனிமே நல்லா இருப்போம்.